எங்க அவருடைய டீடைல் டூர் ப்ரோக்ராம் வரல, எங்களுக்கு ஒரு அரசு ப்ரோக்ராமுக்காக வர்றதாகவும் எங்களுடைய கட்சியினுடைய ப்ரோக்ராமுக்கு வர்றதாகவும் எங்களுக்கு தகவல். அதனுடைய அடிப்படையில் நாங்கள் எங்களுடைய பணியை செஞ்சிட்ருக்கோம். இல்லைங்க, எங்கிட்ட இல்லை, மேலே எதுவும் பேசிகிட்டு இருக்கலாம், எங்கிட்ட எதுவும் பேசிகிட்டு அதாவது என்னுடைய பணிச்சுமை, நான் நேற்றிலிருந்து தொடர்ந்து பல்வேறு டூரில் இருந்தேன். இன்றைக்கி காலையில் திருப்பதியில் என்னுடைய யாத்திரை சிறப்பாக நடைபெறணுன்ற திருப்பதியில் சாமி கும்பிட்டு நேராக இங்கே கோயம்புத்தூர் வந்திருக்கிறேன். நீங்கள் சொல்கிறது என்ன நடந்திருக்குன்றது என்னுடைய முழு கவனத்திற்கும் வரல. அதை நான் முழுமையாக படித்த பிறகு அது என்னன்றதை நான் கருத்து சொன்னால் தான் சரியாகும். சமீப காலமாக வந்துட்டு பார்த்தீங்கன்னா வந்து அதிமுக அமைச்சர்கள் மூத்த அமைச்சர்களோட செயல்பாடுகள் பேச்சுகள் எல்லாமே வந்து சட்டமன்ற தேர்தலில் வந்து பாஜக உடனே இணைந்து கூட்டணி வந்து வேட்டியை சந்திக்கிற ஒரு மனநிலை மாதிரியே இருக்கு. இதை பொறுத்தளவுக்கு சட்டமன்ற தேர்தல் வரும், அந்த நேரங்கள் இருக்கிறது. இப்போ அவங்கவுங்க ஒவ்வொரு கட்சிக்கு இருக்குது, அவர்களுக்கு சில கொள்கைகள் இருக்குது, எங்களுடைய கட்சிக்கு சில கொள்கைகள் இருக்குது, அதை அவங்க பேசிகிட்டு இருக்காங்க. தேர்தல் நேரத்தில் தான் கூட்டணி பற்றி எல்லாமே அவங்க எப்படி பாரதிய ஜனதா கட்சி சார்பிலே வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு முதலமைச்சர் வேட்பாளரை வந்து அறிவிக்கிறப்போ வந்து கூட்டணி இல்லைங்க. இது வந்து கூட்டணி பொறுத்தளவுக்கு, முதலமைச்சரை பொறுத்தளவுக்கு எங்களுடைய தேசிய தலைமை, எங்களுடைய பாராளுமன்ற குழு, அவங்க தான் முடிவெடுக்கணும். நான் இதை ஆரம்பத்திலேருந்து சொல்லிகிட்டு இருக்கேன், மேலேருந்து முடிவு பண்ண வேண்டிய விஷயம். அவங்க சொல்கிறது தான் நாங்கள் சொல்ல முடியும். வேல் யாத்திரை வேல் யாத்திரையுடைய நோக்கம் கந்தசஷ்டி கவசம் அவமானப்படுத்தப்பட்டது. ஒரு கூட்டம் தொடர்ந்து இந்து கடவுள்களையும் தமிழ் கடவுள்களையும் அவமதிப்பதையே ஒரு தொழிலாக வச்சிட்ருக்கிறாங்க. அவங்க ஒரு எல்லை மீறி முருகப்பெருமான், தமிழ் கடவுள் முருகப்பெருமான, நம்ம 1000 கோடி மக்கள் காலையில் எந்திரிச்சோன்னாவே எந்த இதுவும் இல்லாமல் நம்ம எத்தனை வரும் கேட்குறது கந்தசஷ்டி கவசம். அப்படிப்பட்ட கந்தசஷ்டி கவசத்தை இழிவுபடுத்துவதை முருக பக்தர்கள், ஆன்மீக பெரியவர்கள் யாருமே விரும்பலை. அதனால தான் நாங்கள் ஒரு